வணக்கங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆதி முத்துமாரியம்மன் சிற்பக்கலைக்கூடம்னு சொல்லி வந்து மாட்டாஸ்பத்திரி பக்கத்தில் வந்து நான் சிற்பக்கலைக்கூடம் வச்சுருக்கணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா விழிப்புணர்வுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா சானிடைசர், மாஸ்க்கு, சோப்பு, கொரோனா பொம்மை வந்து நான் செஞ்சுருக்கணுங்க. இது என்ன காரணத்தால் நான் செஞ்சுருக்கேன்னா வந்துங்க, மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவோட விழிப்புணர்வு வந்து கரெக்டாக இல்லைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செஞ்சுருக்கணுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நான் கஷ்டப்பட்டு மெனக்கட்டு என்னோடய மூளையை வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணி செஞ்சுருக்கணுங்க. மக்கள்கிட்ட வந்து நான் குறை சொல்ல நினைக்க வேண்டாங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா வந்து மக்கள் வந்து கட்டாயம் வந்து மாஸ்க் அணியணும், ரெண்டாவது வந்து சானிடைசர் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கையை வாஷ் பண்ணணும். இது என்ன காரணத்தில் நான் சொல்கிறேன், என்ன நோக்கத்தில் சொல்கிறேன்னா, எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்க வச்சுருக்கிறாங்க, இப்போ வெளியில் போகிறாங்க வர்றாங்க, டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து கை கால் இதெல்லாம் வாஷ் பண்ணாமல் வந்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. நாளைக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு பாதிப்பாச்சுன்னா வந்து அது ரொம்ப வந்து ஒரு கஷ்டத்தில் தான் கொண்டு விடுங்க. அந்த நோக்கத்தில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சானிடைசர், மாஸ்க்கு, இந்த கொரோனா பொம்மை இதெல்லாமே வந்து நான் வந்து செஞ்சுருக்கணுங்க. இதுதான் என்னோட வந்து தாழ்மையான வந்து ஒரு வேண்டுகோளுங்க. நான் மக்கள்கிட்ட வந்து முன்னிலை வைக்கிறேனுங்க. இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாதம் நான் ரிஸ்க் எடுத்து செஞ்சுருக்கணுங்க. ஒரு மாதங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் போயிட்டு அடையணும், அதுக்குள்ளே அங்கீகாரம் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேனுங்க. இப்போ வந்து இந்த கொரோனா டயத்தில் வந்து வரும் நான் 3 மாத காலமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த வரக்கில்லைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கும்பாபிஷேகமாக ஆனால் வந்து எங்கள் சிற்பக்கலைஞர் வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கிறோம். ரொம்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கிறோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சிற்பக்கலைஞருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும். எங்கள் மாதிரி நிறைய கலைகள் இருக்குது, அந்த கலைகளுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்து ஒரு நடவடிக்கை எடுத்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிற்பக்கலைஞரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளுங்க. நான் வைக்கிறேன், முன்னிலை வைக்கிறேங்க. இது மக்கள் வந்து நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் செஞ்சுருக்கணுங்க. இது வந்து எனக்கு வந்து நான் மறுபடியும் வந்து மக்கள்கிட்ட வேண்டுகிறது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் மக்களை வந்து குறை சொல்லணுங்கிற நோக்கத்தில் மறுபடியும் நான் சொல்லலைங்க. மாஸ்க்கு கட்டாயம் பண்ணிக்கணும், வந்து சானிடைசர் போட்டு கை கடி கழுவணும், இதை வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கணுங்கிறது என்னோடய நோக்கங்க. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.